அன்னைக்கு இதனுடைய ஆவணங்கள் எல்லாமே இன்னும் கூட சொல்றேன், சில டாக்குமெண்ட் ரைட்டரும் ஃபோன்ல பேசுறாங்க, அது ஏர் ஹிஸ்டரி இல்லையா, பேர் இல்லையா, பண்ண முடியாதா, 110,000 கொடுத்தா பண்ணிடலாம்னு சொல்றாங்க. என்ன பண்ற இந்த போன் டாக்கா ஒரு வச்சு வாய்ஸ் நோட்டா போய் வச்சிருக்கேன், வீடியோ ரெண்டு பேர் பேர் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, டாக்குமெண்ட் ரைட்டர் பேசுற வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எல்லாமே கொண்டு வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், அது எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம், சங்கடம் ஏன்னா இதை வச்சுக்கிட்டே அவங்க பணம் பண்ணிட்டு போயிருக்கோம், அது அவங்களுடைய யோசனை. இது எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது நோக்கம் என்னன்னா, அலுவலகத்தில் முறைகேடுகள் குறைக்கப்படும், நிறுத்தப்பட வேண்டும். லஞ்ச ஊழல் இல்லாமல் மக்கள் வந்து ஒருத்த இடம் விற்கிறான்னா லாபத்துக்கு விற்கிறவங்க விற்கிறது என்பது ஒரு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். கஷ்டத்துக்கு கடனுக்கு நெருக்கடிக்கு குடும்பம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு மருத்துவ செலவுக்கு வேற வழியே இல்லாமல் எடுத்து வைக்கிறவங்கிட்ட 60,000, 70,000, 1,00,000 லஞ்சம் வாங்குவது எந்த வகத்தில் நியாயம்? அவன் செத்து பொழைச்சிட்டு இருக்கிறான். பாரம்பரியமான இடத்தை வித்து என் பையனை காப்பாத்துறேன், நல்லா தெரியும் எங்களுக்கு கேன்சர் பேஷண்ட், அது நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இல்ல பக்கத்து ரிஜிஸ்டர் ஜனடாபுரம், கேன்சர் பேஷண்ட் கொண்டு போய் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல படுக்க வச்சுட்டு தன் பூர்வீக இடத்தை விற்கிறதுக்கு வரும்போது 65,000 கொடுத்துன்னு இது பண்ணிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரும்போது கூப்பிட்டு ஒரு 8,500 அதுக்கு ஏதோ ஒரு கணக்கு சொல்றான். அதாவது நான் சொல்றதுன்னா பத்திர செலவு எல்லா செலவும் போக, இதெல்லாம் எப்படி நியாயம், இதெல்லாம் சரியில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இது ஏதோ எங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, நாங்க கலை பண்ணி மாட்டிக்கிட்டோமா, நாங்க லஞ்சம் கொடுத்ததுனால வரதான் எங்களால சாதிக்க முடியும், லஞ்சம் இல்லாம எங்களால செய்ய முடியும். எங்க எந்த இடத்துல போனாலும் மார்க்சிஸ்ட் கட்சி மாறு திட்டி சொல்லும் போது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வந்துருக்கோம், சிபிஎம்னா எவனுமே லஞ்சம் வாங்குறதில்ல, அது இபிஆர்ஐ முனிசிபல் தாசில்தார் கலெக்டர் யாருமே மார்க்சிஸ்ட் கட்சி ஆகிட்டு வாங்குறதில்ல, ரூலிங் பார்ட்டி ஆளுகிற கட்சி கட்டி வாங்குறா, ஆண்ட கட்சியிலையும் வாங்குறா, மார்க்சிஸ்ட் கட்சி வாங்குறது எங்களுக்கு தெளிவா தெரியும். நான் போனாவே சவுண்டர்தான் கேட்பேன், பெரிய காசு கேட்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு இல்லை. ஆனா பாதிக்கப்படுகிற மக்கள் எங்ககிட்ட சொல்றாங்க, ஒரு பத்திரம் இங்கேதான் பண்ணியிருக்காங்க, வாரிசுப்பா என்னப்பா கூட்டு பண்ணவா இருக்குது, இத்தனை பேர் வாரிசு கூட்டிட்டு வா, 14 அலைய விடுறாங்க, அவன் வண்டி வச்சுக்கிட்டு ஆமணி வச்சுக்கிட்டு 2-3 நாள் கழிச்சு திருப்பி கூட்டிகிட்டு வரான், கூட்டிகிட்டு வந்தா அதில் 3 பேர் இல்லை போயிடுறான், திருப்பி 1 வாரம் கழிச்சு ஐயா அவங்க வரமாட்டேங்கிறாங்க வீட்டு பண்ண ஒரு புரோக்கர் பேசுறேன், இவ்வளோ ஏற்பாடு பண்ணேன் பிரச்சனை இல்லை, அது முதல்லயே அவனை 15 நாளாக அலைய விட்டு அவன் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து இங்கே காலையிலேருந்து இருந்து அவனுக்கு சோறாக்கிட்டு அவன்லாம் பொழப்பு கட்டு மன உளைச்சலாகி திருப்பி கடைசியில் நீ சட்ட விதிகளை பதிவுத்துறையினுடைய விதிகளை அமலாக்குவது என்று மட்டுமே நின்றுண்டா